அது வந்து நோட்பேட் என்ற ஒரு கிளாஸ் அப்படின்னா விண்டோஸில் ஆக்சுவலாக ஸ்டார்ட் மெனோட போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன்ன்ற ஒரு ப்ரோக்ராமில் நோட்பேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாக்கா எல்லா சாஃப்ட்வேருக்கும் அது மாதிரி ஷார்ட் இருக்கும். இப்போ நோட்பேட்னு டைப் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வரும். இங்கே இருக்கிறது வந்து அன்டைட்டில்டு நோட்பேடு. ஓகேவா, அந்த அன்டைட்டில் நோட்பேட் அப்படின்னாக்கா இது வந்து டைட்டிங் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன். இது வந்து மெனு பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் ஸ்க்ரீன் போட்டோம். இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டோன்னா ஃபைலில் நியூ விண்டோ. ஓகேவா, நியூனாக்கா புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கலாம், ஒரு நோட் பேட் ஃபைல் எடுத்துக்கலாம். நியூ விண்டோனா இதே மாதிரி விண்டோ புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா, நியூ விண்டோ அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஓப்பன். ஓகேவா, ஓப்பன் நம்ம டைப் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறோம். ஹலோ அண்ணா, இப்போ இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் நேம் அப்படின்றது. எப்படி நேம் எப்படி டைப் பண்ணுவேன், சிவா குணா. ஓகேவா, மணி தியாகு, கரெக்ட் தானே. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம நேம் லிஸ்ட்டு டைப் பண்ணுறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனாக்கா நோட்பேடுன்றது டைப்பிங்க்கு யூஸ் பண்ணுறது. அப்புறமா வந்து கோடிங், ஒரு சில கோடிங் எப்படின்னா ஒரு சில கோடிங்னாக்கா எஸ்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அதெல்லாம் வந்து நோட்பேடில் டைப் பண்ணி சேவ் பண்ணுவாங்க. புரியுதா, அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம். புரியுதா, இதில் வந்து சேவ்னாக்கா சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேவ் அப்படின்னாக்கா சேவ் ஆகிடும். ஏற்கனவே நம்ம சேவ்னு கொடுத்துருக்குற ஃபைலில் ஆமாம் ஏதாவது நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது சேவ் பண்ணிவிட்டேன், இப்போ ஃபைலில் போய் சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ சேவ் ஆஸ் அப்படின்னாக்கா இதே ஃபைல், ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட்டை எனக்கு வந்து இன்னொரு ஃபைலாக டூப்ளிகேட் ஃபைலாக எடுத்து வச்சுக்கலாம், இல்லை வேறு ஒரு ஃபோல்டரில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக ரெண்டு வாட்டி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஃபைல் நேமே ரெண்டு இடத்துல வேணும் எனக்கு அப்படின்னாக்கா இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே இடத்துல ஒன்றுன்னு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே போனீங்கன்னா டைட்டில் பாரில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்கும், 2 7 2 ஆக்சுவலாக நீங்கள் 27 டேட்டு அந்த அதை போட்டிருக்க அடுத்த ஃபைல் டூப்ளிகேட் ஃபைல்ன்ற மாதிரி ஒன்றுன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதுல, இப்போ இதில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்ட்ரா டைப்பிங். இப்போ இது வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். சேவ் அப்படின்னு கொடுத்தனாக்கா இது எதில் இருக்கோனாக்கா 27 bar 1 தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் 27 இருக்காது, ஏன்னா இது 27 bar 1 எக்ஸ்ட்ரா டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஓகேவா, இது அடுத்தது வந்து பார்த்தினாக்கா பேஜ் செட்டப். பேஜ் செட்டப் எதுக்கு யூஸ் பண்ணுறோனாக்கா ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது. இது ப்ரிண்ட் அவுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது. ஓகேவா, ப்ரிண்ட் அவுட்டு ப்ரிண்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், பேஜ் செட்டப்பில் போயிட்டு இது எடுத்துக்கிறேன். என்னது, இங்கே வந்து பேஜ் செட்டப், பேப்பருடைய சைஸு. பேப்பருடைய சைஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா A3 A4 A5 B4 B5 எக்ஸ்டர்னல் லீகல் லெட்டர். டிஃபால்ட்டாக இருக்கிறது லெட்டரில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எடுக்கிறது எல்லாமே கட்டிங் ஷீட்டு A4 அப்போ நான் அதுக்காக மாற்றிக்கிறேன். ஓகேவா, இது அதுக்காக மாற்றிட்டோன்னே இப்போ வந்து இது என்னென்னாக்கா ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓரியன்டேஷன் அப்படின்னாக்கா போர்டைல் அண்டு லேண்ட்ஸ்கேப்பு. போர்டைல் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த செங்குத்தாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேணும் பேப்பரில், அந்த மாதிரி ப்ரிண்ட் ஆகணும் செங்குத்தில். லேண்ட்ஸ்கேப்னாக்கா எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப் அப்படின்னாக்கா பேப்பருடைய சைடு வாகில் ப்ரிண்ட் ஆகணும். சைடு வாகுனாக்கா பேப்பர் அப்படியே இந்த மாதிரி ப்ரிண்ட் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் சைட்டில் இருக்கிற மாதிரி ப்ரிண்ட் ஆகும். போர்ட்டைல்னால் இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி. லேண்ட்ஸ்கேப்னால் இந்த மாதிரி. ஓகேவா, அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மார்ஜன் இன்ச்சஸில் இருக்கும். மார்ஜன் இன்ச்சஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்குது.
எவ்வளோ லெஃப்ட் சைடில் எவ்வளோ மார்ஜின் வேணும். இது மார்ஜின்ன்றது அந்த பேப்பரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு டைப் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது. இது மார்ஜின்ன்றது என்னது, பேப்பரில் கேப் விட்டுட்டு எவ்வளோ எவ்வளோ சைடு கேப் வேணும். அதான் வந்து எவ்வளோனாக்கா 0.75 டிஃபால்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட் சைடில் 0.75, டாப்பில் 1, பாட்டமில் 1. ஏன்னாக்கா இது ரெண்டுத்துலேயும் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா போதும். நம்ம வந்து பின் அடிக்கிறதுக்கு, புக் பைண்டிங் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இப்போ ப்ராசஸுக்கு இந்த சைஸ் போதும். ஆனால் ஹெட்டிங்லாம் எழுதுறதுக்கு மேலே கீழே வந்து பேஜ் நம்பர்லாம் வரணும், டேட்லாம் வரணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க 1 இன்ச்சஸ்க்கு, ஓகேங்களா. அதே மாதிரி ஹெட்டிங் டைட்டில் இங்கே கொடுத்துக்கலாம், டைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. டெஸ்ட் பேஜ் டைப் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம டைட்டில், இது வந்து ஹெட்டிங் டைட்டில், நம்ம அங்கே கொடுக்கல உங்களுக்கு வேணுன்றது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபுட்டர், ஹெட்டர்ன்றது மேலே, ஃபுட்டர்ன்றது கீழே, கீழே வந்து டேட்டு அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னாக்கா இன்புட் வேல்யூ அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணினாக்கா அது வந்து ஆன்லைனுக்கு போகும், ஓகேங்களா. இதில் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம், ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த செட்டிங்ஸ் பண்ணது ஓகே ஆகிடும், ஓகேவா. அடுத்தது வந்து ஃபைலில் போயிட்டு ப்ரிண்ட்டு அப்படின்னு கொடுத்தினாக்கா நம்மளுக்கு ப்ரிண்ட் அவுட் வந்துடும், ஓகேவா. ப்ரிண்ட்ரு வந்து இங்கே ப்ரிண்டருடைய கனெக்ஷன் இருந்தால் ப்ரிண்ட் அவுட் வந்துடும். இப்போ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறத நான் கொடுத்துட்றேன். இப்போ ப்ரிண்ட்டுன்னு கொடுத்தனா அது வந்து என்ன பண்ணோம், ஒரு பிடிஎஃபாக ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு அது வந்து ஒரு பிடிஎஃபாக ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அது போய் பார்த்தினாக்கா ஃபோல்டர், உன்னுடைய ஃபோல்டரில் போய் ஓப்பன் பண்ணிப்பார். டிகோலரில் தியாகராஜன் அதில் போனீங்கன்னா எஸ்எஸ், புரியுதா. நம்ம ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு பிடிஎஃபாக ஸ்டோர் பண்ணி காட்டுறேன், தெரியுதா. இதுதான் நாங்கள் டைப் பண்ணதை பிடிஎஃபாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஆமாம், இது வந்து நோட் பேடில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ். இது ஃபைலு எக்ஸிட் அப்படின்னாக்கா க்ளோஸ், க்ளோஸ் பண்ணுறது, ஓகேவா. ஏதாவது திரும்பவும் வந்து நான் போயிட்டு இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டோம். எக்ஸிட்டுன்னா க்ளோஸு, நோட் பேட் அப்படின்னு கொடுத்துட்டு மேக்ஸிமைஸ் கொடுத்துட்றேன். திரும்பவும் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன், நம்ம என்ன ஃபைலாக சேவ் பண்ணிக்கணுமோ அது, ஓகேவா. அடுத்தது எடிட்டு. எடிட் அப்படின்னா அண்டூ, கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, டெலிட்டு. இப்போ இது எல்லாமே டிஃபால்ட்டாக நம்ம அதுலேயும் பார்த்தோம், இதில் பார்த்தோம், பெயிண்ட் ப்ரஷ்லேயும் பார்த்தோம் இல்லையா. எப்படி இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஒரு டைப் பண்ணுறேன், இதை டெலிட், இப்போ இதை டெலிட் பண்ணுறேன், எனக்கு டெலீட் பண்ணது திரும்ப வேணும். அப்போ கண்ட்ரோல் இசட், ஓகேவா, கண்ட்ரோல் இசட். இப்போ அதுதான் டெலீட் பண்ணது எனக்கு திரும்ப வேணுன்றதா, அண்டூ கண்ட்ரோல் இசட், சரிதா. இதை கிளிக் பண்ணாக்கா திரும்ப வந்துடும். அது மெனு வைஸாக போனோம்னா அண்டூ அப்படின்றது, ஷார்ட்கட்டில் போனோம்னாக்கா கண்ட்ரோல் இசட்டு. ஒன்றும் இல்லை, டெலீட் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் இசட்னு கீபோர்டுன்னு கொடுத்தோன்னா வந்துடும், ஓகேவா. அடுத்தது கட்டு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த இந்த கேப்ஸ் லெட்டரில் டைப் பண்ணி இருக்கிறது மட்டும் எனக்கு கட் பண்ணிடணும். இது கட் பண்ணி எங்கே வரணும், கீழே வரணும் அப்படின்னா மெனு வைஸாக பண்ணோம்னா எடிட்டில் கட்டு, எடிட் மெனுவில் கட்டு, ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் எக்ஸ், அதை எடுத்துகிட்டு வந்து என்ட்ரடிச்சுட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வி பேஸ்ட்டு, கட் பண்ணதே எனக்கு பேஸ்ட் பண்ணணும். பாருங்கள், கட்டுன்னு கொடுத்தோன்னே இதெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சா, பேஸ்ட் மட்டும் ஒர்க் ஆகும், பேஸ்ட் வந்துச்சா, புரியுதா. இப்போது அதில் கட்டு பேஸ்ட்டு, இப்போ எத்தனை வாட்டினாலும் நீ பண்ணிக்கலாம், பேஸ்ட்டு, என்ட்ரடி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி அப்படின்னு, ஓகேவா. இது இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இல்லை, எனக்கு வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன் சிவா அப்படின்னு டைப் பண்ணுறேன். அப்போ இந்த சிவான்றவர் எனக்கு இங்கேயும் இருக்கணும், இந்த இடத்துல வேணும், எங்கே இந்த இடத்துல இருக்கிறவர் எனக்கு இங்கே வேணும், எங்கே இருக்கிறவரு இங்கே இருக்கிறவர் எனக்கு அங்கேயும் வேணும் இங்கேயும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா சிவாவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி அப்படின்னு கொடுக்கு, கட்டு கொடுக்கூடாது. கட்டுன்னா அங்கே தேவையில்லை, எனக்கு வேறு ஒரு இடத்துக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து சிவாவை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வேணும் ஸ்பேஸை விட்டுட்டு கண்ட்ரோல் வி, அதே ஷார்ட்கட் கீ தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆஃப் ஆகிட்டு இருக்கோம், கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிவா பேஸ்ட் ஆகிருக்கா, இப்போது கண்ட்ரோல் வி, தெரியுதா.
எங்கெங்கே தேவையோ அங்கங்கே கொடுத்துக்கலாம். ஒரு தடவை காப்பி பண்ணிட்டோம்னா போதும், ஓகேவா? அடுத்தது பேஸ்ட்டு அப்படின்றது தான். அடுத்தது டெலிட்டு. டெலிட்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த லைன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெல் கீ, கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெல் கீயும் போயிடும், ஓகேவா? அப்படி இல்லைனாக்கா எடிட்டில் வந்துட்டு டெலிட்டு, வேணும்னா கண்ட்ரோல் இசட்டு, ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது ஓகேவா, சர்ச் வித் பிங் அப்படின்னு இருக்குது. சர்ச் வித் பிங் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கனாக்கா உனக்கு ஆன்லைனுக்கு போயிடும், ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு சர்ச் வித் பிங்னாக்கா என்னது ஆன்லைன் இன்டர்நெட்டுக்கு போயிடும், ஓகேவா? அடுத்தது ஃபைண்டு. ஃபைண்டுன்றது என்ன ஏற்கனவே நம்ம பார்த்தோமா? ஃபைண்டுனாக்கா சிவான்னு நம்ம ஒரு டைப் பண்ணி வச்சுருக்கோம், இதில் அதெல்லாம் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டு. அப்போ கர்சரு இது என்னன்னாக்கா இங்கே டைரக்ஷன் டவுனு அப்புன்னு இருக்குது. டவுனுனா கர்சர் மேலே இருந்தால் டவுன்லேருந்து செக் பண்ணும், தெரியுதா? சிவா செக் பண்ணுதா, தெரியுதா? ஓகேவா? அதுக்கப்புறம் போகாது. அப்பில் போ அப்படின்னா அப்பில், தெரியுதா? அதுக்கப்புறம் அது போகாது. மேட்ச் கேஸ்னால் அதுக்கு ஈக்குவல் மேட்ச் எதுனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும், ஓகேவா? வார்ப்பு, ஆக்சுவலாக வார்ப்பு அரௌண்டிங் அப்படின்றது, ஓகேவா? அது அது அப்படியே வார்ப்பு அரௌண்டிங்னா அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்கும், மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி செக் பண்ணிகிட்டே வரும். அதை டிக் பண்ணாக்கா அப்பாக இருக்கட்டும் டவுனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எனக்கு செக் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரெண்டு டிக்கும் பண்ணோம்னாக்கா மேட்ச் பண்ணிவிட்டு எனக்கு அரௌண்டிங் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத கொடுக்கலாம், புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டில் ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூ மீன்ஸ் ஆக்சுவலாக இங்கே நம்ம கொடுத்துட்டோம், சிவான் கொடுத்துட்டோம், சிவான் கொடுத்ததை நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து செக் பண்ணோம். அதுக்கு ஷார்ட்கட் F3, எங்கெல்லாம் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு, அந்த விண்டோ ஓப்பன் பண்ணாமல் செக் பண்ணுறது, புரியுதா? சிவா அப்படின்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ, முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணேன் அப்படின்றது செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கு ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F3, அதே தான் ஷிஃப்ட் F3 கொடுக்கலாம். ஷிஃப்ட் F3 அப்படின்னு கொடுத்தா அப்படியே செக் பண்ணி ப்ரிவ்யூ, அது வெறும் F3. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது ஷிஃப்ட் F3, முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு, ஓகேவா? அடுத்து ரீப்ளேஸ். ரீப்ளேஸ்க்கு கண்ட்ரோல் H ஷார்ட்கட்டு, அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். சிவான் இருக்கிற இடத்துல, இது சிவான் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேணும், நிர்மல் அப்படின்றது வேணும், ஓகேவா? அப்போது ஃபைண்ட் பண்ணுறோம், ஃபைண்ட் பண்ணி செக் பண்ணுறது எங்கெல்லாம் இருக்குன்ட்டு. ரீப்ளேஸ்னால் ஒன்று ஒன்றா ரீப்ளேஸ் ஆகும், தெரியுதா? சிவா இருக்கிற இடத்துல என்னது நிர்மல்ன்றது வேணும். இப்போ ரீப்ளேஸ் ஆள்னு கொடுத்துட்டா எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் சிவா இருக்கோ அங்கெல்லாம் நிர்மல் மாறிடும், ஓகேவா? இப்போ போய் ஃபைன் நெக்ஸ்ட் கூட ஒர்க் ஆகாது, ஏன்னா சிவாவை தான் ஃபைன் நெக்ஸ்ட்டாக வச்சுருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நிர்மல் அப்படின்னு அச்சுன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக கொடுத்தோம்னா செக் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எடிட்டில் இருக்கக்கூடிய ரீப்ளேஸ். கோ டு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேச்சு, இங்கே வந்து கம்மியாக இருக்குது பேச்சு, ஓகேவா? காப்பி நிறைய டைப் பண்ணியிருக்கீங்க பேராகிராஃபாக, இப்போ எங்கேயோ இருக்கு கர்சர். இப்போ போயிட்டு கோ டு இப்போ கோ டுனா இந்த வார்ப்பு, ஆக்சுவலாக வேர்ட் வார்ப்பு அப்படின்னு இருந்தாக்கா இந்த ஃபார்மெட்டில் வேர்டு வார்ப்புன்னு டிக்காக இருந்தாக்கா உனக்கு கோ டு வேலை செய்யாது, ஓகேவா? ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஒதுங்கி ஒரு பேராகிராஃபாக எடுத்து வச்சுக்கிறதுக்கு. இதை வந்து வார்ப்புன்றதை எடுத்துட்டுனா அந்த கோ டு ஒர்க் ஆகும், ஓகேவா? கோ டுனா எனக்கு வந்து எத்தனாவது 1வது லைனில் இருக்குது, எனக்கு 25வது லைனுக்கு போயிடு,
கர்சர் 25 லைனுக்கு வந்து ஓகேவா? புரியுதா? இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டஸ் பார் ஓப்பன் ஆகும், இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டஸ் பார் ஓப்பன் ஆகிருக்கும், இந்த இடத்துல எத்தனாவது லைன், 25வது லைன் ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல காட்டும். ஓகேவா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோ டூ, இது வந்து லைனு, இது காலம், இது பேஸ் பண்ணி காலம். இப்போ இதில் வந்து 45 அப்படின்னு கொடுத்தோம்னா 45வது லைனுக்கு வந்திருக்கும். தெரியுதா? எல்ன்றது லைன், இது கோ டூவில். ஓகேவா? செலக்ட் ஆல் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கும் டாக்குமெண்ட்டு ஃபுல்லாக மொத்தமாக, கண்ட்ரோல் ஏ அதுக்கு தான் செலக்ட் ஆல்க்கு. ஓகேவா? டேட் அண்ட் டைம். டேட் அண்ட் டைம்னா எனக்கு இந்த இடத்துல என்ட்ரு, இந்த இடத்துல எனக்கு டேட் அண்ட் டைம், சிஸ்டம் டேட் இருக்குல்ல, அந்த டேட் அண்ட் டைம் சிஸ்டம் டேட்லேருந்து ரீட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ரீட் பண்ணிக்கும். ஓகே, இது F5 கொடுத்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்துடும். ஓகேவா? இது நோட் பேடு. இது இன்றைக்கி கிளாஸ் வந்து ஃபைலு எடிட்டு முடிச்சுருக்கோம், நாளைக்கு ஃபார்மெட்டு வியூ முடிச்சுருவோம். நீ இப்போ இதை வந்து டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே.